ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மல்டி கிரெயின் ஆட்டா எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு 5 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 1/4 கிலோ கம்பு, அதாவது பஜ்ரா, இதை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 200 கிராம் சோயாபீன், இந்த சோயாபீனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ 200 கிராம் சோயாபீன், 1/4 கிலோ வெள்ளை கொண்டக்கடலை, இது இல்லைன்னா கூட கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். இதை தவிர வேணும்னாக்க ராகி சோளம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் ராகி போட்டாக்க அந்த பிளாக் டாட்ஸ் வருங்கிறதுனால பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த 3 மட்டும் ஆட் பண்ணுறேன். வேணும்னா ராகி சோளம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒன்று ஒன்றையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணால் கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி மைக்ரோவேவில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மைக்ரோவேவ் வெசலில் நான் வந்து வெள்ளை சன்னாவை ஃபஸ்ட்டு எடுத்து 2 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுத்து. ஸோ இதை எடுத்து நான் ஒரு தாம்பாளத்தை வச்சுக்கிறேன். அடுத்தது கம்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் 2 மினிட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுத்து. இந்த கம்பையும் நம்ம இந்த தாம்பாளத்தில் கொட்டிக்கிறோம். அடுத்தது நம்ம சோயாபீன். ஸோ இதையும் நம்ம 2 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ சோயாபீனையும் 2 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சிட்டோம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வைக்கணும். இந்த கோதுமையை நல்லா வெயிலில் காய வைக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் மாவு மில்லில் கொடுத்து ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வர போகிறோம். ஸோ அரைச்சிட்டு வந்துட்டு என்ன எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போது மாவு மெஷின் போயிட்டு வந்துட்டேன். நம்ம மல்டிக்ரெயின் ஆட்டாவை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. எப்போவுமே அரைச்சிட்டு வந்த உடனே நல்லா சூடாக இருக்கும். ஸோ அதை உடனே மூடி போட்டு மூடிடக்கூடாது. ஸோ அதை காற்று பட வைக்கணும், இல்லைன்னா உள்ளே தண்ணி வந்து நீத்துடும். ஸோ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டாக்க ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மல்டிக்ரெயின் ஆட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அதர் கிரெயின்ஸோட ரேஷியோ வந்து நம்ம இஷ்டம்தான், முன்ன பின்ன எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ப்ளீஸ் லைக் அவர் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.